உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 30. நான் 12 வகுப்பு அரசு தேர்வில் தேர்ச்சி அடைந்தேன். சான்றிதழ் சரிபார்ப்பதற்காக பள்ளி அசல் சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நானும் என் அம்மாவும் தூத்துக்குடிக்கு சென்றோம். பேருந்தில் இடம் கிடைக்காமல் நானும் என் அம்மாவும் சான்றிதழ் முழுவதையும் அமர்ந்திருந்த ஒருவரிடம் கொடுத்தோம். அப்போது பேருந்தில் கூட்டமாக இருந்தது. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு முன் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அம்மாவும் நானும் இறங்கினோம். பேருந்தும் சென்றுவிட்டது. 10 நிமிடம் கழித்து பாதி தூரம் சென்றபின்தான் ஞாபகம் வந்தது, பேருந்தோடு சான்றிதழையும் தவறவிட்டோம் என்று. அப்போது என் அம்மா அலறிய வண்ணம், ஐயோ இப்படி பண்ணிட்டியே, நான் என்ன செய்வேன், தேவமாதாவே எப்படியாவது காணாம போன சர்டிபிகேட்டை கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா என்று கதறி அழுதாள். என்னையும் திட்டினாள். நானும் என்னுடைய எதிர்கால வாழ்வு முடிந்துவிட்டது என்று பதைபதைத்து போய்விட்டேன். அப்போது மாதாவின் அற்புதத்தால் அந்த நொடியே ஓர் ஆட்டோ ஓட்டுநர் வந்து, என்னம்மா உங்க அம்மா இப்படி அழுதுட்டு இருக்காங்க என்று கேட்டார். உடனே நான் அவரிடம் பேருந்தோடு சான்றிதழை தொலைத்து விட்டோம் என்றேன். அந்த ஆட்டோ ஓட்டுநர் எங்களை அழைத்து கொண்டு பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றார். அங்கு நாங்கள் சென்ற பேருந்து நின்றது. நான் ஓடோடி சென்று அந்த பேருந்து ஓட்டுநரிடம் என்னுடைய சான்றிதழை பற்றி கேட்டேன். அவர் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தார். அவர் சான்றிதழை என்னிடம் கொடுத்து, இந்த பாருமா, உன் சர்டிபிகேட்டுக்கு நீ தான் பொறுப்பு, பத்திரமா பார்த்துக்கிடணும், புரியுதா என்று சொல்லி என்னிடம் கொடுத்தார். நான் அவருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் பரலோக மாதா ஆலயத்திற்கு வந்து நன்றி கூறினேன். மரியே வாழ்க. துன்பம் வரும் வேளையில் ஒரு குழந்தையைப் போல அன்னை மரியாளிடம் ஓடோடி செல்வோம். முழு நம்பிக்கையோடு அவள் கரங்களில் விழுவோம். புனித பிரான்சிஸ் சலேசியார். பார்ப்பவரை எல்லாம் பரவசத்திற்குள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை பரவும் நம்புங்கள், நலம் பெறுங்கள்.